வணக்கம் நண்பர்களே, இந்த புதிய நாளில் உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் யாவரும் சேர்ந்து சங்கீதம் 139 வசனங்கள் 23-24 வாசித்து தியானிக்க போகிறோம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். 19 சங்கீதம் வசனங்கள் 12-13 வாசிக்கிறேன். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்கலாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்கலாயிருப்பேன். தியானம். துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும். அநேக நேரம் ஆம், நான் அந்த தவறை செய்திருக்கவே கூடாது, அந்த தவறை நான் செய்துவிட்டேன் என்று நாம் மனமுடைந்து போவது உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு, பாவங்களுக்கு, தவறுகளுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று கர்த்தரிடத்தில் ஜெபித்து அவரது உதவியை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து போகிறோம். இன்னும் சிலர் அதை நாம் அறியாமல் இருக்கிறோம். நாம் பாவங்கள் செய்யாமல் நம் சுய பலத்தில் சரியாய் வாழ்ந்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறது போல நாமும் கர்த்தரிடத்தில், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்கலாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும் என்று கேட்கலாம். உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று கேட்போம். அப்பொழுது ஆவியானவரின் உதவியை நம் வாழ்வில் நாம் காண முடியும். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இரட்சிக்கப்பட்ட யாராலுமே பாவத்தில் நிலைத்து தொடர்ந்து நிற்க முடியாது. பாவம் நம்மை ஆண்டு கொள்ள முடியாது. நம் இயேசுவின் ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்மோடு பேசி நம்மை நல்வழிப்படுத்தும் ஆவியானவரின் சத்தத்தை கேட்டு நாம் மேலும் மேலும் கிறிஸ்துவைப் போல மாறுகிறோம். நம்முடைய உள்ளம் மறுரூபமாக்கப்படுகிறது. இயேசுவின் சிந்தை, இயேசுவின் பார்வை, இயேசுவுக்கு பிரியமான செய்கை, இவை யாவும் நம்மில் உருவாகிறது. இந்த புதிய ஆண்டிற்குள் நுழைந்திருக்கும் நாம், தேவனே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று கேட்போம். அப்பொழுது நம்முடைய பாதைகள் சமாதானமுள்ளவைகளாக இருக்கும். நாம் இயேசுவின் நறுமணத்தை வீசுகிற நற்கந்தங்களாயிருப்போம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, துணிகரமான பாவத்திற்கும் மறைவான குற்றங்களுக்கும் எங்களையும் எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் விலக்கி காத்துக்கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து தகப்பனே எங்களை சீர்படுத்தி நித்திய வழியில் எங்களை நடத்தும். எங்களை காண்கிறவர்கள் எங்களில் உம்மை காணட்டும். நாங்கள் உம்மை எங்கள் வாழ்வில் பிரதிபலிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.